நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட்டு முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட்டில் 24 அடி ரோட்டில் மேற்கு பார்த்த சைட்டு 1.5 சென்ட் நிலம். அதில் வந்து 2 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. மேற்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் வடக்கு பார்த்து கீழ் ஃப்ளோரும் கிழக்கு பார்த்து மேல் ஃப்ளோரும் கட்டியிருக்காங்க. இந்த நடப்பாதை வந்து 4 அடி நடப்பாதை விட்டுருக்காங்க. ப்ராடாக கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்ம எந்த பொருளும் ஒன்றும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இது வடக்கு வாசல், உள்ளே என்ட்ரான உடனே ஹாலு 10க்கு 10. எல்லாமே கதவுலாம் ரெடிமேட் கதவு கிடையாது, எல்லாமே அவங்களே இங்கே மரம் கொண்டு வந்து இழைச்சி இங்கேயே வந்து ஃபிட் பண்ணி செய்கிறது. 10க்கு 10 ரூமு. மேலே வந்து கபோர்டுக்கு எல் ஷேப்பில் லேப்ட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுக்கு மேலே கூட நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்காக கிச்சனுக்கு வந்து ஸ்லாப் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது. அப்படியே இறங்கி கீழே வந்து கீழே சம்ப் இருக்குது, 6000 லிட்டர்ஸு. இது வந்து பாத்ரூம் அண்டு டாய்லெட், இந்தியன் டாய்லெட்டு. இது வந்து ரெண்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து மற்ற இடத்துல வாஷிங் மிஷின் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து ஒரு அடி இடம் விட்டுருக்காங்க, ஸோ அந்த கேப் வந்து அதுக்காக தான் ஓப்பனில் வச்சுருக்குறாங்க. ஒரு கேட் போட்டு கொடுத்துருவாங்க. இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி சாவியை வந்து கையில் கொடுத்துருவாங்க. பொசிஷன் எடுக்கும்போது ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஸ்பேஷியஸாக 3 அடி போட்டிருக்காங்க. பார்த்திங்கனாவே தெரியும், ஃபுல்லாக சுற்றி வீடுங்க தான். இது உள்ளே என்ட்ரானோடனே கிழக்கு பார்த்த வாசல் ஹாலு. ஹால் வந்து 20க்கு 16. இது என்ன பிளான் பண்ணியிருக்காங்கனாக்கா, கீழே வீடும் மேலே வந்து கம்பெனி யூனிட் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். மேலே வந்து சைடில் இது கூட கொடுத்துருக்காங்க லேப்டு. இது வந்து கிச்சனு. இங்கே வந்து உங்களுக்கு பால்கனி இருக்குது. அது முன்னாடி இருக்கிறது ஸ்கூலு. இங்கே வந்து மொத்தம் 8 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்குது. அது முன்னாடி இருக்கிறது ஸ்கூலு.